Hi. So is milk good or bad for your health? இது வந்து நிறைய பேர் யோசிக்கிற கேட்குற பதில் தெரியாத இருக்கிற ஒரு கேள்வி. இதை பற்றி நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசின விஷயத்தை தான் இந்த வாரம் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். மில்க்குங்கிறது வந்து நல்லதும் கிடையாது கெடுதலும் கிடையாது. பட் என்ன விஷயம்னா, நம்மளில் ஒரு 60% உள்ளவர்களுக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்சி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த லாக்டோஸ் இன்டாலரன்சி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மில்க் சாப்பிட்டாலும் உடனே அவங்களுக்கு ஒரு அன்ஈஸியாக ஒரு ஃபீலிங் இருக்கும், அவங்க ஸ்டமக்கில் ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்கும், ஒரு ஸ்கின் ரேஷ்லாம் அவங்களுக்கு டெவலப் ஆகும். இதை தாண்டி வந்து பிசிஓடி தைராய்டு இருக்கிறவங்க மில்க் சாப்பிடும்போது ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையா அவங்களுக்கு இருக்கும், ஆக்னி பிம்பிள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு டெவலப் ஆகும். இப்படி இருக்கிற இந்த லாக்டோஸ் இன்டாலரண்ட் பீப்புள் மில்க்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன இந்த எல்லா சிம்டம்ஸும் அப்படியே நின்றுடும். இல்லை, மில்க் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்றவங்க, லாக்டோஸ் இன்டாலரன்சி பீப்புள், 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் இருக்கும் அல்ல, ஸ்கிம்டு மில்க் இருக்குது, ஃபுல் ஃபேட் மில்க் இருக்குது. இதில் வந்து ஃபுல் ஃபேட் மில்க்லாம் எடுத்துக்கும்போது லாக்டோஸ் லெவல் ஃபுல் ஃபேட் மில்கில் வந்து கம்மி. அதனால் அந்த மில்க் நீங்கள் சாப்பிடும்போது லாக்டோஸ் இன்டாலரன்சி இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, அது நல்லா சூட் ஆகும், நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ஸ்கிம்டு மில்க் சாப்பிடும்போது ஸ்கிம்டு மில்கில் லாக்டோஸ் ஜாஸ்தி லெவலில் இருக்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்சி ஆகும்போது அது இன்னும் ஃப்ளேரப் பண்ணும், அந்த மில்க்கை நீங்கள் தவிர்க்கணும். பட் இதில் மெயினான விஷயம் என்னென்னா, உங்களோட பிரச்சனை வந்து லாக்டோஸ் இன்டாலரன்சியா இல்லை உங்களுக்கு டெய்ரியே பிரச்சனையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெய்ரி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வகையான மில்க் சாப்பிட்டாலும், கர்ட் சாப்பிட்டாலும், பன்னீர் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பெஸ்ட்டு இது எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரில அப்படின்னு சொன்னிங்கன்னா, நேராக போய் ஒரு அலர்ஜி டெஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த அலர்ஜி டெஸ்ட்டில் தெல்ல தெளிவாக எது உங்களுக்கான அலர்ஜி அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அந்த டெஸ்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறத வச்சு மில்க் சாப்பிட்லாமா சாப்பிட வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணலாம்.